வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது புதன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 30 3 வருகின்றது. குரு பகவானுக்குரிய எண்ணாகும். 30 12 2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1 சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே குருவும் சூரியனும் சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான அமைப்பாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை நம் அனைவருக்கும் மனம் துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை நிலரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய நாளிலேயே அதிர்ஷ்டம் தரும் எண்களாகப்பட்டது 1 3 5 9. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது எல்லோ ரெட் ஆரஞ்ச். இவை எண்கணிதத்தின் அடிப்படையிலான பலன்கள். இன்று டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் matchpoint.com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலேயே நீ அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வது மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் மாலை 6:56 வரை சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் மாலை 6:56 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரமே ஆருத்ரா தரிசனம். ஆகையால் இன்றைய நாள் சிவபெருமானை வணங்குவதும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் அவை செய்வதன் மூலம் சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக அற்புதமான நாளாக அமைந்திருக்கின்றது. அதுவும் முதன்கிழமையிலே ஆருத்ரா தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் இருக்கிறது. இன்றைய திதி பௌர்ணமி, காலை 8:59 வரை இருக்கின்றது. அதன் பிறகு பிரதமை பிறக்கின்றது. சோடிச கலை நேரம். சோடிச கலை நேரம் என்றால் பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை பிறக்கின்ற அந்த முதல் 1 மணி நேரமாகவும் இருப்பதே சோடிச கலை நேரம். அந்த நேரத்தில் நம்மளுடைய இறை வழிபாட்டை முழுமையாக முழு பக்தியோடு ஈடுபாட்டோடு செய்வதன் மூலம் அந்த சோடிச கலை நேரத்தில் அந்த 2 மணி நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு 5 நொடிகள் குறிப்பிட்ட அந்த 5 நொடிகள் மும்மூர்த்திகளுடைய அருள் பரிபூர்ணமாக இந்த பூமியின் முழுவதும் பரவுகின்றதாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் பௌர்ணமி முடிவதாகப்பட்டது 8:59.
எனவே அதற்கு முன்னதாக ஒரு 5 நிமிடங்கள் முன்னதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், தவறில்லை. நான் இருப்பது சென்னையிலே, நான் சென்னையிலே தமிழ்நாட்டிலே சென்னையில் இருக்கின்ற பொழுது பௌர்ணமி முடிகின்ற நேரம் இந்த நேரம். உங்களுடைய நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பௌர்ணமி எப்பொழுது முடிகிறது என்பதை உங்களுடைய மொபைலில் இருக்கின்ற கேலண்டரில் பார்த்தாலே அறிந்து கொள்ள முடியும். பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவும் அதன் பிறகு வருகின்ற ஒரு மணி நேரமாகவும் அந்த சூரிசக்கலை நேரம். ஆனால் வார நாட்களிலே வருகின்றது. நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மேலும் அந்த நேரத்தில் இருவைப்பாட்டக்கூடிய செயல்கள் அமைத்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் என்றாலும் நான் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வேன். உங்களுக்காகவும் சேர்த்தே நான் அந்த பிரார்த்தனையை வைப்பேன். சோடிசக்கலை நேரத்தில் முடிந்தால் நீங்கள் உங்கள் மனதார இருக்கின்ற கோரிக்கைகளை நீங்கள் பௌர்ணமி என்றும் அதே போன்று அமாவாசை முடிகின்ற பிரதமை பிறக்கின்ற அந்த முதல் 1 மணி நேரம், பிறகு பிரதமை பிறக்கின்ற 1 மணி நேரம், அமாவாசை முடிகின்ற 1 மணி நேரம், அதன் பிறகு பிரதமை பிறக்கின்ற 1 மணி நேரமும் சோடிசக்கலை. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மிக மிக வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது அனுபவ உண்மை. ஆகையால் சோடிசக்கலை நேரம் இன்று இருப்பது. அந்த நேரத்தில் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். 2 மணி நேரமும் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த நேரத்தில் மனதார உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள். மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன், அந்த மும்மூர்த்திகளுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவை இன்றைய நாள் இருக்கின்ற ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்ற, அதுவும் திருவாதிரை வருகின்ற நேரத்தில் அந்த சோடிசக்கலை நேரம் வருவது அற்புதமான நாள். ஈசனுடைய அருளை பரிபூர்ணமாக நாம் பெறுவோம். பிரதமை திதிக்குரிய திதிசூன் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மகரம் மற்றும் துலா திதிசூனிய கிரகங்களாக சனியும் மற்றும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ராகுகாலமாகப்பட்டது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் இருக்கின்றது. ராகுகாலம் இன்று திருவாதிரை இருப்பதனால் இன்று ராகுகாலமாகப்பட்டது சிறப்பானது. ஆகையால் இன்றைய நாள் ராகுகாலத்திலே நீங்கள் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் ராகுகாலமாகப்பட்டது மிகவும் விசேஷமானது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய நாளிலே அபிஜித் முகூர்த்தம், எவ்வித தோஷமும் இல்லாத எல்லா விதமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அந்த முகூர்த்தமாகப்பட்டது அபிஜித் முகூர்த்தம். அவை எந்த நேரம் என்றால் காலை 11:49 முதல் 12:33 வரை இருக்கின்றது அபிஜித் முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் ஈடுபடலாம், அவற்றில் எந்த விதமான தோஷமும் இல்லை. மற்றபடி சுப ஓரையில் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது இன்றைய நாளை பொறுத்தவரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், பிறகு 9 மணி முதல் 10 மணி வரையும், பிறகு பகல் 2 மணி முதல் 3 மணி வரையும், பிறகு 4 மணி முதல் 5 மணி வரையும், பிறகு இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலேயே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தில் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சாலச் சிறந்தது என்றால் இன்றைய ராகுகாலம் நன்மையை தரக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரம் 20 நாள் மாலை வரை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்று திருவாதிரை மாலை வரை. ஆகையால் ஈசனுடைய மந்திரமாகப்பட்டது ஓ க்ரீம் ரீம் அரீம் அம் நமச்சிவாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 19 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது சிறப்பை தரும். ஈசனுடைய அருளை பரிபூர்ணமாக நாம் பெறுவோம், வெற்றி கனியை பறிப்போம். இந்த மந்திரம் அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரம். மேலும் இன்றைய நாள் சப்த மகரிஷியிலேயே வணங்க வேண்டிய மகரிஷி கௌதம மகரிஷி. ஓம் ஸ்ரீம் கௌதம மகரிஷியை போற்றி போற்றி குருவர்களை திருவர்களாக பெறுவோம். மேலும் இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள், புதன் மகாவிஷ்ணுக்குரிய நாள், மேலும் இப்பொழுது மார்கழி, ஆகையால் புதன்கிழமையும் விசேஷமானது. துளசி தீர்த்தம் குடிப்பது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். துளசி தீர்த்தம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீட்டில் துளசி இலை இருந்தால் அதில் நீங்களே தீர்த்தத்தை வைத்து ஊறவிட்டு குடிக்கலாம். இல்லை என்றாலும் பரவாயில்லை, கொத்தமல்லி புதினா இவை இரண்டையும் அல்லது இரண்டில் ஒன்றை சிறிது நேரம் தண்ணீரிலே ஊறவைத்து அதிலே கொஞ்சோண்டு கொஞ்சம் சிறிதளவு வெந்தயத்தை போட்டு அவற்றையும் ஊறவைத்து இந்த மூன்றையும் ஊறவைத்து
ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருளையும் புதன் பகவானின் அருளையும் பரிபூர்ணமாக நாம் பெறுவோம். இவையே இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகளாகும். இனி நாம் இன்றைய நாளிலே உங்களுக்கு எவ்வாறு பலாபலங்கள் அமைந்திருக்கிறது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் என்று காணலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசியாகப்பட்டது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அமைந்திருக்கின்றது. இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமை புதனாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. சந்திரனாகப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பு. மாலைக்கு பிறகு குருவோடைய நட்சத்திரத்தில் வருகிறார். பத்தாம் இடத்திலே குருவும் சனியும் மிகவும் பலமாக அற்புதமாக இருக்கின்ற அமைப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். சோடிச கலை நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக ஏற்கக்கூடிய ஒரு நாள். சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மிகவும் அற்புதமான அமைப்பு. ஆகையால் இன்றைய நாள் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய இணக்கமான நட்பும் வெற்றிகளை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக வெற்றியை தரும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீ சவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியில் பிறந்த நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது ஒரு 5 நிமிடம் வெற்றிகளை தரும் இன்றைய நாள். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் சாதகமான சூழ்நிலைகளால் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதிக்கு ஏதோ 8 இருக்கிறார். எந்த ஒரு செயலிலும் சரியாக திட்டமிட்டு அதன் பிறகு அதற்குரிய முயற்சிகள் எடுப்பது நன்மையை தரும். கணபதி வழிபாடு சிறப்பை தரும். கிருத்திகையில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கிறார். முழுமையான வெற்றிகள் கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எந்த ஒரு முயற்சியும் நன்மையும் வெற்றியும் தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை புதன் யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை 6ஆம் இடம் துலாம் ராசி திதி சூனி ராசியாகவும் ராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட மகரம் திதி சூனி ராசியாக வந்து அங்கு சனி அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவர். தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் 2 இருக்கிறார். வார்த்தைகளிலே சற்று நிதானம் வேண்டும். வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் திறந்து பேசுவது தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் ரகசியமும் பாதுகாக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியை குரு மற்றும் சுக்கிரன் பார்க்கிறார்கள். அவற்றிலே சுக்கிரன் உங்களுக்கு ராசியாதிபதி. மேலும் உங்கள் ராசிக்கு 2 இருக்கின்ற சந்திரனை சூரியனும் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார். மிக அற்புதமானது. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் திடீர் தனயோகம் கொண்ட தானாக உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அதே சமயத்தில் பண விஷயத்தில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. குடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் வேண்டும். ராகுவோடைய நட்சத்திரம் நடைபெறுவதனால் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ராகு ராசியிலே இருக்கிறார், அவசரம் காட்டாதீர்கள். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய நாள் நிதான வார்த்தை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கோபத்தை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆகையால் உயரதிகாரியிடம் பழகுகின்ற பொழுது பொறுமையும் நிதானமும் பேச்சில் இருப்பது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் ஒரு உற்சாகமான முயற்சியிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வார்த்தைகளிலே கவனம். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி ஒருவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரங்கள் தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள்.
நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ட்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது, மேலும் நிலத்தத்துவ முத்திரையான பிருத்வி முத்திரை வைத்துக் கொள்வது நன்மையும் பலத்தையும் கொடுக்கும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்மையான நாள். நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை அதன் அதிபதி ராகு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும், எச்சரிக்கை உணர்வு தேவை. நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்துத்தாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் புதிய செயல்களிலே வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதும் சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் பண விஷயத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் முயற்சியிலே தைரியமும் அவற்றை செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அஷ்டம சனி குரு ஆனாலும் ஏழிலே கிரகங்கள் இருப்பதனால் பாதிப்புகள் இல்லை. உங்கள் ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார். லாபத்தில் செவ்வாயும் ஆறிலே கேதுவும் யோகமாக இருக்கின்ற அமைப்பு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் கிழமை புதன் உங்களுக்குரியது. ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அற்புதமாக இருக்கும். 6, 7, 8 போன்ற இடங்களிலே சுபகரங்கள் இருக்கின்ற ஆதியோகம் அற்புத நன்மைகளை கொடுக்கும். உத்தியோகத்தில் இன்றைய நாள் ஒரு உற்சாகமான மனநிலை இருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு அமைந்திருப்பது திருப்தியை தரும். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உறவிலேயே அன்பு வாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். காகபஜனரை வணங்கி வாருங்கள். இன்றைய நாளும் நன்மையான நாளாக உங்களுக்கு அமையும். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் காதுகள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை கூறுங்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது காற்று முத்திரையாகப்பட்ட வாயு முத்திரையை சிறிது நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்துத்தாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். தைரியமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுங்கள், நன்மையை கொடுக்கும். நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஆகையால் இன்றைய நாள் சிவ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ஆருத்ரா தரிசனம் செய்யக்கூடிய நாள் இன்று. ஆகையால் சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய நாள் தவறாதீர்கள். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு யோகமே. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் மாலை 5:56 பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பிறக்கின்றது. நாளைய தினமும் இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய தினம். இன்றைய நாள் உங்களுக்கு மதிமைத்திரியத்தாலே நடைபெறுகிறது. நன்மை தரக்கூடிய மேன்மையான நாள் இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் புத்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் இருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. மற்றபடி மாதக்கோள்களும் ஆண்டுக்கோள்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. 5 சுக்கிரன், 6 சூரியன் புதன், 7 குரு மற்றும் 11 ராகு, 10 செவ்வாய் யோகமாக இருக்கிறார் என்றாலும் ராசியாதிபதி சற்று பலமிழந்திருக்கிறார். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டியது நல்லது. நாளைய தினம் நற்பலங்கள் அதிகரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தல் சற்று பொறுமை தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று வேலை போல் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது. மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுகின்ற தினமாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுக்கும். ஆகையால் இன்றைய நாள் நன்மையை வேலை போலும் அது இருக்கத்தான் செய்யும். அவற்றை எல்லாம் எதிர்கொள்வீர்கள், வெற்றியை பெறுவீர்கள்.
குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐம் கிளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் நீர் தத்துவ முத்திரையான வருண முத்திரையை வைத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் இன்றைய நாள் வெற்றியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும். அதிமைத்திரியத்தாரை அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார். யோகமான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான வெற்றியே. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். இன்றைய நாள் தனயோகம் கொண்ட நாள். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையும் இருக்கிறது, வெற்றியும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை அதன் அதிபதி சனி சற்று அலைச்சல்களை கொடுக்கும். திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள், வெற்றியை கொடுக்கும். அவசரமாக ஈடுபடாதீர்கள், கால தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் ஆகையால் இன்றைய நாள் பதறாமல் எந்த ஒரு செயலும் செய்திருந்தால் வெற்றி இருக்கு. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான நாள். உங்களுக்கு ராசிக்கு 11 அமர்ந்திருக்கின்ற சந்திரன் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மனம் மிகவும் துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடும். இதுவரை 2-3 நாட்களுக்கு முன்னதாக இருந்த மனக்குழப்பங்கள் இன்று இருக்காது. எந்த ஒரு செயலிலும் வெற்றியில் போடும். பொதுவாக சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பில், ஆனால் தற்பொழுது அவற்றிலிருந்து விலகிவிட்டார். இன்றைய நாளை பொறுத்தவரை சூரியனும் சந்திரன் பார்த்து கொள்வது தொழில் வியாபாரத்தில் சிறந்த வெற்றிகளை கொடுக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அற்புதமாக அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். சுறுசுறுப்பாக எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிவ வழிபாடு செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். ஆருத்ரா தரிசனம். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். உத்தியோகத்திலும் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மிதுன ராசிக்குரிய மந்திரம். லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. ஓம் ஸ்ரீ ஐம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சொல்வது, சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தார். இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை பெறுவீர்கள். பூரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை அதன் அதிபதிக்கேது சற்று குழப்பங்களை கொடுப்பார். இருந்தாலும் கணபதியை வழிபாடு செய்துவிட்டு ஒரு செயலை ஆரம்பிங்கள். வெற்றியான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நிதானம் தேவை இன்றைய தினம். உத்தரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நன்மைகளும் வெற்றிகளும் சேமமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 4 மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், லாபாதிபதி 10 இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. 5 குரு யோகம், 3 சுக்கிரன் மற்றும் கேது அதியோகம். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் உற்சாகமாக துணிச்சலாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடும். ஜெயம் உண்டாகக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் பெறக்கூடிய தினம். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மையும் நன்மையும் இருக்கின்றது. உயரதிகாரியிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு சீரான நாள், வெற்றி இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலேயே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஜீவனஸ்தானமான மிதுன ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐ சாவ்.
இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியை பிரதிநிதிகள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது போன்றவற்றை செய்வது ராசிக்கு பலத்தை கொடுக்கும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். சேமமான நன்மையில் கொண்ட தினம் இன்றைய தினம். அஷ்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். அவசரம் வேண்டாம், நிதானம் தேவை இன்றைய தினம். சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நடைபெறுகிறது. அதன் அதிபதி புதன் கேந்திரத்தில் இருக்கிறார். மிகவும் யோகமானால் எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் நல்ல உடல்நலம் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வந்தாலும் ராசிக்கு அதிபதி சுக்கரன் கேதுவோடு சேர்க்கை பெற்று ராசியை செவ்வாய் பார்ப்பது திடீர் தனயோகமும் வெற்றியிலும் கொண்ட தினமாக இருக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய தினம். அர்த்தாசிரம சனி மற்றும் குரு நான்கிலே இருக்கிறார் என்றாலும் சனிக்கு பன்னிரெண்டிலே மற்ற கிரகங்கள் இருப்பதனால் சனியால் பாதிப்புகள் இல்லை. ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பது துணிச்சலை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நன்மையை கொடுக்கும். ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய புதனும் பத்தாம் இடத்துக்குரிய சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் நன்மைகளை செய்யும். ஆகையால் தனலாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான வெற்றிகளை கொண்ட தினமாக இருக்கும். எந்த ஒரு செயலும் நற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதனால் நற்பலன்கள் இருக்கிறது. இன்றைய நாள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் இனிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான மிதுன ராசிக்குரிய மந்திரம் ஓ ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்தவர்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும், நீங்களும் பலம் பெறுவீர்கள். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நடைபெறுகின்றது. இன்றைய நாள் ஒரு நன்மையான மேன்மையான நாள். எந்த ஒரு முயற்சியும் நன்மையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் ஜென்மத்தாரின் அதிபதி சூரியன் மூன்றில் இருக்கிறார் சிறப்பாக. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் இருக்கும், இடையூறுகள் இருக்காது. நன்மையான நாள். நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய அதிமைத்திரை அவருக்கு அதுக்கு அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார். எனவே இன்றைய நாள் யோகம் எந்த ஒரு முயற்சியும் நன்மைகளும் வெற்றிகளை கொடுக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், பாக்கியாதிபதி எட்டிலே அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. சந்திரனுக்கு பன்னிரெண்டிலே வேறு கிரகம், அதாவது ராசிக்கு ஏழிலே இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்புகள் இல்லை. ஆகையால் ஏழிலே ராகு இருக்கிறார். இருப்பினும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியாதிபதி எட்டில் இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் நிதானம், பண விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்ற ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எச்சரிக்கை உணர்வும் நிதானமும் வேண்டும். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வாரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐ க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, வருண முத்திரை வைத்துக் கொள்வது நன்மையை தரும். நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய அதிமைத்ரி தாரை நடைபெறுகின்றது. இன்றைய நாள் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் நன்மைகளை கொடுக்கும். அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் முழுமையான சந்திராஷ்டமம். எனவே இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் சற்று கவனம், நிதானம், பொறுமை. கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வதத்தாரை, திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள். அவசர காட்டாதீர்கள். இன்றைய நாள் சற்று அலைச்சல்களை கொடுக்கும், நிதானம் தேவை. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில்.
நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் ஏழில் அமர்ந்திருப்பது யோகம். இரண்டிலே குரு, ஆறிலே ராகு, பனிரெண்டிலே சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார்கள். ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முழுமையான ஈடுபாட்டினால் நன்மைகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தடைகள், குறுக்கீடுகள் இல்லாத ஒரு அனுகூலமான நாளாக அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் அதிகரிக்கும். யோகாதிபதி செவ்வாய் லாபத்தை பார்க்கிறார். ஆகையால் இன்றைய நாள் லாபங்கள் கொண்ட தினம். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மைகளும் உயர்வுகளும் இருக்கிறது. உயரதிகாரிகளிடம் பாராட்டுகள் பெறுவீர்கள். இன்றைய நாள் ஒரு நன்மையான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், மிதுன ராசிக்குரிய மந்திரம், ஓம் ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய காயத்ரி மந்திரம் கூறுவது நன்மையை தரும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை கொடுக்கும். போராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதிக்கு ஏதும் பன்னிரெண்டில் இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானம், பொறுமை, அவசரம் வேண்டாம். குழப்பங்கள் இருக்கும் மனதிலே கணபதியை வழிபாடு செய்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள், வெற்றி கொடுக்கும். உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு சேமமான வெற்றிகளை கொடுக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. ராசியிலே குரு, சனி தற்பொழுது பாதிப்புகள் கொடுக்காத வண்ணம் நன்மைகளை செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறார்கள். மேலும் பதினோராம் இடம் லாபத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருப்பதும் நன்மையே. இன்றைய நாளை பொறுத்தவரை புதன்கிழமை நன்மைக்குரியது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சீரான சிந்தனைகள், குழப்பங்கள் இருக்காது. தைரியமாக முதிய முடிவுகள் எடுப்பீர்கள். இவற்றினால் இன்றைய நாள் நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது. தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு உற்சாகமான நாள். எந்த ஒரு முயற்சியும் மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். பகை கொண்ட சூரியன் பலமிழந்திருக்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியும் மற்றவரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான கன்னி ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்து நீங்கள் செடிகளுக்கு உரம் போடுவது, கைகளால் மற்றும் வர்ண முத்திரை, அதாவது நீதி பூமி தத்துவ முத்திரையாகப்பட்ட பித்வி முத்திரை வைத்துக் கொள்வது, இவெல்லாம் செய்வது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு ராசியில் இருக்கிறார். எனவே இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை, எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும், அவசரம் வேண்டாம். அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்துத்தாரை நடைபெறுகிறது. எந்த ஒரு முயற்சியும் நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி வெற்றியை பெறும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான நாள். புதன்கிழமை யோகத்துக்குரியது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார் புதன், சூரியன். மேலும் பத்திலே சுக்கிரன், புதன் மூன்றிலே செவ்வாய் யோகமாக இருக்கிறார்கள். பன்னிரெண்டிலே சனியும் குருவும் இருந்தாலும் பதினோராம் இடத்திலே கிரகங்கள் இருப்பதனால் கோச்சார வேதை அடிப்படையில் அசுப பலங்கள் தடைப்படுகின்றது.
இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். தடைகள் குறுக்கீடுகள் இல்லாத ஒரு அனுகூலமான நாள். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சி வேகமாகவும் இருக்கும், விவேகமாகவும் இருக்கும். இன்றைய நாள் மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்களும் அவ்வாறு. இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயரவே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலேயே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் வரன்களை தேடுவது தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் இனிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பஞ்சமஸ்தானமான மிதுன ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் மந்திரங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கும். சதயத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் ஜென்மத்தாரை அதன் அதிபதி சூரியன் லாபத்திலிருக்கிறார். எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் நன்மைகளே. பூரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரை நடைபெறுகின்றது. புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும் இன்றைய நாள். இன்றைய நாள் நன்மையே. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் தன் வீட்டுக்கு 12 4 அர்த்தாஷ்டம சந்திரனாக அமர்ந்திருப்பதனால் சற்று உடனத்தில் அக்கறை காட்ட வேண்டும். எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். கோபம் வரும், சற்று குறைத்து கொள்ளுங்கள். அவற்றை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது 10 புதன் 9 சுக்கிரன் யோகமாகவும் 11 சூரிய சனியும் குருவும் மிக பலமாகவும் இருப்பதும் 3 இருப்பதும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் அவசரம் காட்டாதீர்கள். ஆனால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அற்புதமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை தரும். உடல் நலத்தில் கவனம். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு கொஞ்சம் வேலை போல அதிகமாக இருக்கும். இருப்பினும் பாராட்டுகளை பெறக்கூடிய தினமாக இருக்கும். மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதே சமயத்தில் திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபடுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம், திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலேயே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரங்களை தேடிக் கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் குரு அமர்ந்திருக்கின்ற மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீம் அரீம் ஸ்ரீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் வருணமுத்திரை தினந்தோறும் மேயுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பூரட்டாதில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் நடைபெறுகிறது. ஆகையால் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். புதிய செயல்கள் பொறுமை தேவை. அவ்வாறு இருந்தால் பெருமைகள் இருக்கிறது. ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை அதன் அதிபதி சனி. எனவே கொஞ்சம் அலைச்சல்களையும் காலதாமதத்தையும் கொடுப்பார். திட்டமிட்டு முயற்சியில் எடுங்கள். வெற்றிகள் இருக்கிறது. அனுமன் வழிபாடு நன்மையை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலையினை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம்.